வணக்கம் இந்த வாரத்துடைய முதல் விமர்சனம் கசட தப்பற ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிம்பு தேவன் டைரக்ட் பண்ணிருக்கிற படம் இந்த படத்தில் சின்னதாக ஒரு ரெஃபரன்ஸ் கூட வச்சிருக்காரு வடிவேல் பத்தி இம்சைரசன் அதை நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஹைப் இருக்கு போஸ்டர்ஸ் இந்த ப்ரோமோஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்புறம் ட்ரெய்லர் ட்ரைலர் கூட நல்லா தான் இருந்துச்சு இந்த படம் வந்து சோனி லைவ்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க நைட் பண்ண முடியும் ரிலீஸ் ஆகிற வீடியோ சில பிரச்சனைகள்னால கொஞ்சம் லேட்டாக தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க நேற்றைய பிரஷ்ஷம் முடிஞ்சு அதனால சில ரிவ்யூஸ்லாம் நீங்கள் சீக்கிரமாக பார்த்துட்டு எங்க ரூவ் சீக்கிரமாக பார்க்கறத பற்றி நான் எதுவும் கமெண்ட் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா நீங்கள் பண்ண முடியாது சோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம கிட்ட இருக்கேன் இருக்கு அந்த சட்டை எல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெவலில் ஸ்பெஷலாக ஒரு ஹிஸ்ட் ஒருத்தர் வேற அவரும் நம்ம கூட சேர்ந்து நீங்க ரிவ்யூ பண்ணப் போறாரு பார்க்கலாம் கசட தப்புற ஆறு கதைகள் கொண்ட ஹைப்பர்லிங் திரைப்படம் சத்தியமாக இது ஆந்தாலஜி இல்லைன்னு அவங்க சொன்னாலும் கூட ஆந்தாலஜி ஃபார்மெட்லாம் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் இன்னொரு மனுஷனோட மற்ற மனுஷனோட வாழ்க்கையில் எந்த விதத்தில் அவர் நல்ல விதத்தில் கெட்ட விதத்தில் பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறத தனக்கே உரிய விட்டோட விசிட்டமோட சொல்லியிருக்காரு இயக்குநர் சிம்பு தேவன் அவங்க ஆந்தாலஜி ஃபார்மெட்லேயே பிரசன் பண்ணியிருக்கனா நம்மளும் ஆந்தாலஜி ஃபார்மெட்லேயே ரிவ்யூ பண்ணும் ஒவ்வொரு கதையிலையும் தனித்தனியாக ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத பார்த்துட்டு ஓவராக படத்தில் இது ஒர்க் அவுட் ஆச்சு ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதையும் பார்த்துலாம் கொஞ்சம் இது பெரிய ரிவியூவாக இருக்க போகுது அதனால் நான் பாதி ரிவூவாக சொல்கிறேன் மீதி ரிவாக இவர் சொல்லுவார் நான் சொல்கிறேன் அதை நீ பேசுறேங்க கொஞ்சம் தூங்கிக்கிறேன் நீ தூங்குறது எனக்கு நல்லது நல்லா தூங்கிக்க யா முதல் கதை கவசம் பிரேம்ஜி ரெஜினா யூகி சேது இந்த கதையுடைய பிரதான கதாபாத்திரங்கள் ஒரு சிம்பிளான ஒரு லவ் ஸ்டோரி மாதிரியான கதை தான் கடைசியில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்க இந்த கதையோடைய பேலன்ஸ் மற்ற கதைகள் நம்மளுக்கு சொல்லப்படுது ரொம்ப லைட்டர் வைங்கல அடா நமக்கு மாதிரி நடக்காதான்னு ஒரு சின்ன ஃபேண்டஸ் எலிமெண்ட்டும் சேர்த்து சொல்லப்படுது அந்த கதையோடைய பிளஸ் அந்த ஃபேண்டஸ் எலிமெண்ட் அரையன் படத்தை ஞாபகப்படுத்தினாலும் கூட அதே அரையன் முழுதாக சொல்ல முடியாதா நீ தூங்குறது தானே சொன்னேன் ரிவியூ நான் தானே சொல்லிடுறேன் நான் சொல்லிடுறேன் அந்த சின்ன ஃபேண்டஸ் எலிமெண்ட் அரையன் முந்நூற்றி ஐந்தில் கடவுள் படத்தை ஞாபகப்படுத்தினாலும் கூட ஓகேவா சரி ஓகே அது வந்து அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அடுத்தடுத்த கதைகள்ல சொன்னது நல்லா இருந்துச்சு படத்துடைய முக்கியமான பிரச்சனை ரிஜினா மட்டுமே ஒழுங்கா நடிச்சிருக்காங்க என்னது சரி நடிச்சிருக்காங்க ஏன்னா பிரேம்ஜி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான யூவி செய்துன்னு எல்லாருமே ரொம்ப அமைச்சராகவே தெரியுறாங்க பிரேம்ஜியோட அந்த பிராமணிக்கல் ஸ்லாங் டயலாக் டெலிலாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு கோவா மொரிஷியஸ் ஃபிஜி ஐலாண்ட் எங்கேயாச்சும் காலேஜ்ல ஒரு ஆக்டிங் கிராஷ் கோர்ஸ் சேர்ந்துருங்க ப்ளீஸ் அடுத்த கதை சதியாடல் சம்பத் சென்ராயன் சாந்தனும் இந்த கதையில பிரதான கதாபாத்திரங்களா இருக்காங்க ஒரு கேங்ஸ்டர் பார்த்தின கதை அவருக்கு ரிடம்ஷன் கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிற சொல்லிருக்காங்க சம்பத் சாந்தனுடைய நடிப்பு இந்த கதைக்கு ஒரு அழுத்தத்தை சேர்த்திருக்கு சம்பத் செய்கிற ஒரு விஷயம் அதனால் நடக்கிற அழுத்த சம்பவங்கள் அதில் சம்பத்துக்கு கிடைக்கிற ரிலேசேஷன் எல்லாம் ரொம்ப ஆர்கானிக்காக கன்வீன்சிங்காக எழுதப்பட்டிருக்கு ஒரு பூனை தன்னுடைய குட்டியை சவர சிம்பாலிக்கான ஷாட்டும் நல்லா இருந்துச்சு இந்த கதையில பெருசாக மைனஸ்னு ஒரு விஷயத்த சொல்ல முடியல என்னன்னா கதையில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது கடைசியில் பட் அந்த ட்விஸ்ட் அடுத்த கதைகளை கொஞ்சம் காலி பண்ணிடுறாங்க நல்லிஃபை பண்ணிடுறாங்க அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பட் ஸ்டில் இந்த கதை வரைக்கும் அந்த ட்விஸ்ட் ஒர்க் அவுட் ஆச்சு மூணாவது கதை தப்பாட்டம் சந்தீப் கிஷன் பிரியா பவானி சங்கர் சுபு பஞ்சு இந்த படத்தோட மெயின் கேரக்டர் என்கவுண்டர் கரெக்டா தப்பான்னு ஒரு டயலமால இருக்கிற போலீஸ் ஆபீஸருக்கு எப்படி கிளாரிட்டி கிடைச்சது அப்படிங்கறத சொல்ற கதை இந்த ஆறு கதைகள கொஞ்சம் கமர்ஷியலா ஆக்ஷன் நிறைஞ்ச கதை அப்படின்னு இத சொல்லலாம் இந்த ஆக்ஷன் கதைகான முகமா சந்தீப் கிஷன் கரெக்ட்டாவே இருக்காரு அவருடைய அன்பான மனதியா பிரியா சங்கர் முதல் சீனில் கொஞ்சம் அடுத்த சீனில் கோச்சிகிட்டு மூச்சு தூக்கி வச்சிக்கிறாங்க படம் முடியுறதுக்கு மதியம் மெயின்டைன் பண்ணிடுறாங்க சுபு பஞ்சோடைய நடிப்பு மட்டும் கொஞ்சம் செயற்கையாக இருந்துச்சு ஒரு சில க்ளூஸை வச்சு இந்த செக்மெண்ட் முடிகிற விதத்தை நம்மளால் யூகிக்க முடியும்னாலும் கூட அந்த ட்ரிஸ்ட்டும் நல்லா தான் இருந்துச்சு அடுத்த கதை பந்தயம் இந்த கதையில ஏன் ஓ என்னுடைய மூணு கதை முடிஞ்சிச்சு இப்போ நீ தான் ஆ டிரைவர் பக்கத்தை தூங்குற மாதிரி எனக்கு தூங்குதா வரஸ்ட்டா இப்போ நீ சொல்லு நான் தூங்குறேன் ஓகே அடுத்த கதை பந்தயம் இந்த கதையோட சென்ட்ரல் கேரக்டர் ஹரீஷ் கல்யாண் அரவிந்த் ஆகாஷ் எப்படியாவது சம்பாதிச்சு எந்த வழியிலேயாவது சம்பாதிச்சு கோடிஸ்வரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஹரீஷ் கல்யாண் அதுக்காக சதுரங்க வேட்டை நடராஜ் மாதிரி நிறைய பிலாசி எல்லாம் பேசுகிறார் ஸோ அவர் அந்த மாதிரி சம்பாதிக்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆச்சு அவர் நடச்சது நடந்துச்சா இல்லையா அப்படிங்கறது அந்த கதை விளையாடுறவங்க போய் சொல்ல மாட்டாங்கிற லாஜிக்கில் இந்த படத்தில் ஹரீஷ் கல்யாணம் நெகட்டிவ் ரோலை காசு பண்ணிருக்காங்க ஆக்சுவலாக அது ஒர்க்கோட்டாக இருக்குது அவர் அவர் நல்லாவே நடிச்சிருக்காரு அரவிந்த் ஆகாஷ் கேரக்டர் பார்த்தா நம்மளுக்கே பாவம் வர அளவுக்கு அவர் நல்லாவே நடிச்சிருக்காரு இந்த கதையுடைய பிரச்சனை இந்த கதையில் நம்பகத்தன்மை மற்ற கதைகளை விட கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கதையில் லாஜிக் மீறல்களும் அதிகமாக இருக்கு அடுத்த அறம் அறம்பற்ற விஜயலட்சுமி ஒரு குட்டி பையன் நடிச்சிருக்காரு அவர் பேர் தெரியல சாரி இவங்க ரெண்டு பேரும் அந்த கதையோட மெயின் கேரக்டர்ஸ் பிருத்வி பாண்டியராஜன் ஒரு முக்கியமான ரோலில் தலை காட்டு போயிருக்காரு விஜயலட்சுமி அந்த குட்டி பையன் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கறது என்ன கதை அடுத்த கதையில் வரப்போகிற மெலோ ட்ராமாவுக்கு இந்த கதை ஒரு டீசருன்ற மாதிரி வச்சுக்கலாம் விஜயலட்சுமி செம்மைய நடிச்சிருக்காங்க அதுவும் ஒரு ஃபைட் சீன் இருக்கு சூப்பராக இருக்குது அது ரொம்ப இயல்பாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அந்த ஃபைட் மாஸ்டருக்கு முதல்ல பெரிய பாராட்டுகள் ஸோ விஜயலட்சுமி உடைய கேரக்டர் கதையோடைய சென்டிமெண்ட் வேல்யூ இந்த கதையை முடிகிற விதம் எல்லாமே இந்த கதைக்கு ப்ளஸ்ஸாக இருக்குது ஒரே ஒரு குறை டெக்னிக்கலாக டெக்னிக்கலா இல்ல திரைக்கதையில இல்லா இந்த கதையோட ஒரு ஹாப்பி மாதிரியான விஷயம் அழுது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு கடைசி கதை அக்கறை வெங்கட் பிரபு சிஜாரோஸ் டி சிவா முக்கியமான கேரக்டர்ஸாக நடிச்சிருக்காங்க மற்ற எந்த கதைகளையும் இல்லாத அதிகமான டிராமாவும் நம்மளை கலங்க வைக்கிற சென்டிமெண்ட்டும் ரொம்ப எண்டிங்கும் இருக்கிற கதை இது ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு வெங்கட் பிரபு சிஜாரோஸ் ரெண்டு பேருடையுமே செம்மையாக இருந்துச்சு அதுவும் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் தம்பதிகள் அப்படின்றத நம்ம வச்சுடுறாங்க வெங்கட் பிரபு முகத்துல அந்த அப்பாவித்தனமான ஒரு ரியாக்ஷன் அவர் முகத்துல காட்டுற ஏழை தனக்கு துரோகம் பண்றாங்கன்னு இருக்கும்போது அவர் காட்டுற ரியாக்ஷன் ஒரு முக்கியமான கட்டத்துல தன்னோட குழந்தைகளோட அவர் கிரிக்கெட் ஆடுற சீனு கடைசில தரையில படுத்துக்கிட்டே அவர் ஃபீல் பண்றது செம்மயா ஸ்கோர் பண்ணிருக்காரு ஏன்னா இந்த படத்துல கொஞ்சம் கிளிஷேக்கள் அதிகமா இருந்தாலும் கூட ஹாப்பி கிளிஷேக்கள்னு சொல்லலாம் அண்ணா பேசுங்க அண்ணா தம்பி எழுந்திரு கூட முஞ்சிச்சு இப்ப நீ தான் பேசணும் ப்ளஸ் மைனஸ்ல நீ சொல்ல நான் சொல்லிட்டோமா ப்ளஸ் மைனஸ் சரி நானே சொல்கிறேன் நீ தூங்க ஒட்டுமொத்தமாக இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கிறத முதல்ல பேசுவோம் இந்த ஆறு கதைகளுமே சுவாரஸ்யமாக இருக்குது இந்த ஆறு கதையில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு இயக்குனர் சிம்புதேவன் இது படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் இந்த ஆறு கதையில் இருக்கிற கேரக்டர்ஸ் மற்ற கதையில் வந்து போகிறது அவங்களால ஏற்படுற பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் இதெல்லாம் ரொம்ப ஸ்மார்ட்டாக எழுதப்பட்டிருக்கு கண்ணியும் மூணு கலவாணிகளும் படம் புரியல நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணதுனாலையும் என்னமோ இந்த படத்தை தன்னுடைய இன்டெலக்சுவல்கிற லெவல்லேருந்து கொஞ்சம் இறங்கி வந்து இன்டெலிஜென்ட்டுங்கிற லெவலில் ரைட்டிங்கில் தன்னுடைய புத்திசாலி தனதாக காட்டியிருக்காரு இயக்குனர் சிம்புதேவன் ரொம்ப நாள் கழிச்சு சம்பத் யூவி செய்து இவங்களெல்லாம் ஸ்க்ரீனில் பார்த்தது நல்லா இருந்துச்சு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இல்லையா இருக்கும் போல தெரியுதுன்னு லைட்டர் மூமெண்ட்டில் வர கமெண்ட்டில் இருந்து ரொம்ப ட்ராஜிக்கான ஒரு மூமெண்ட்டில் கூட இந்தியாவிலே எவ்வளோ சீக்கிரம் எந்த கேஸும் முடிஞ்சது இல்லையான்னு வர கமெண்ட் வரைக்கும் படம் முழுக்க தன்னுடைய ஸ்மார்ட்டான ஹியூமரை இயக்குனர் தூவி இருக்கார் இந்த படத்தில் வந்து தமிழ் சினிமாவோட ஒரு நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி கெட்டவங்களுக்கு கூட நல்லது நடக்கும் அப்படின்ற லாஜிக்கில் சில கதைகள் சொல்லப்பட்டிருக்கு அது ஒரு நல்ல தாட் சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு இந்த படத்தோடைய பிரதான பிரச்சனை மேக்கிங் வைஸ் ரொம்ப ஃப்ளாட்டாக பேசிக்காக பெடஸ்டைனாக இருந்துச்சு அப்படிங்கிறதான் இத்தனைக்கும் ஒவ்வொரு கதையிலையும் எம் எஸ் பிரபு ஆர்டி டி ராசேகர் விஜய் மில்டன் டாப் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க பட் ஸ்டில் விஷுவலாக ஒரு பெரிய இம்பாக்டா கொடுக்கவே இல்லை அது சட்டிலிட்டிங்கிறது பெருசா இல்லை நிறைய விஷயங்கள் ஏன் எல்லா விஷயங்களையுமே டைலாக்லயும் நம்மளுக்கு சொல்லப்படுது அப்புறம் அந்த கால சினிமா மாதிரி சில காட்சிகளில் டக்குன்னு ஒரு ஸ்லோ மோஷன்லாம் பண்ணிட்டு டப்பிங்ல டயலாக்லாம் மாற்றிருக்காங்க கதை முடிஞ்சு யோசிச்சி பார்க்கும்போது எந்த கதை எந்த டைம்மில் நடக்குதுன்ற ஒரு சின்ன குழப்பம் இருக்குது ஏதோ ஒரு லாஜிக் மிஸ்டேக் இருக்கோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோண்டிகிட்டே இருக்குது அப்புறம் தென் சென்னை கதைகள்ன்ற மாதிரி இந்த படத்தை ஒரு கேப்ஷன் ஒன்று வச்சுருந்தாங்க ஆனால் அந்த லேண்ட்ஸ்கேப்புங்கிறது ஓவரால் சென்ஸில் சிக்னிஃபிகண்டான ஒரு ரோல் ப்ளே பண்ண மாதிரியே தெரியல இந்த கதை வந்து தென் கோயம்புத்தூர் தென் தெலங்கானா ஏன் தென் அந்தமான எங்கே நடந்தாலும் கூட அதனால் பெரிய பட்டர்ஃபிளை எஃபெக்ட் ஏற்பட்டுருக்காதுன்னு நினைக்கிறேன் மொத்தத்தில் ஒரு சோ இப்போ ஏந்திர அதுல முடிஞ்சிச்சு ஆ முடியும் போகுது நம்ம ஆக்சுவலாக வந்தோம் மொத்தத்தில் கட்டுக்கு வந்துட்டோம் நம்ம தான் பரஜாஜரன் மாதிரி ரொம்ப நேரம் பேசுவேன் நினைச்சேன் ஆ இப்போ அவரே கொஞ்சம் கம்மியாக தான் பேசுறாரு சரியா எதாவது சொல்லணும்னா சொல்லிட்டு நம்ம முடிய போகுது ரிவியூ அதனால மேகிங்ல ஏதோ பிரச்சனைன்றது சொல்லிட்டு இருந்தா மேகிங் சொல்லியாச்சா பட் மேகிங்ல இருக்கிற பிரச்சனையே தான் அவர் ரைட்டிங்கில் ஓவர் கம் பண்ணார் இல்லையா சார் அதாவது பெரிய குறையா நம்மளுக்கு சொல்ல முடியல ஆக்சுவலா வேற எது மாதிரி வராது நீயே சொல்லிட்டு அதெல்லாம் சரியா சரி ஓகே ஸோ கண்ணியும் மூணு கலவாணிகளும் படத்திலே வந்து சிம்புதையானோட இந்த டேலண்ட் நம்மளுக்கு தெரியும் அந்த லிங்க் கதை இந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணலான்ற விஷயங்கள்லாம் அவர் சம டேலண்டாக பண்ணிருப்பாரு ஸோ அந்த கதையை மிஸ் பண்ண அந்த படத்தை மிஸ் பண்ணால் பெரும்பான்மை மக்கள் இந்த படத்தை பார்த்து பரிகாரம் தேடிக்கலாம் ஓகே